அஸ்ஸலாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, 2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 3 காஷ்மீரி சில்லி, 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். நான் காஷ்மீரி சில்லி கலருக்காண்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி கூட உங்களோட ஸ்பைசினஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் ஆறுறதுக்குள்ளே கறியை தாளித்து விட்டுறலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். நாட்டுக்கோழி சூடுங்கிறதுனால நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும். 1 பெரிய தக்காளி, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளியை ஒரு மூடி போட்டு நல்லா மசிய வேக விடலாம். வெங்காயம் தக்காளி மசிஞ்சிருச்சு, 1/2 கேஜி நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க. கறியை வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டால் போதும். கறி நல்லா வெந்துருச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். கறி வெந்துருச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை வேக வச்ச கறியோடு சேர்த்து அந்த ராஸ்மல் போகிற வரையும் நல்லா கொதிக்க விடணும். இந்த கிரேவியோட 1/2 டீஸ்பூன் பட்டகிராம் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கிரேவி ரெடி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் லென்தி வீடியோ, கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் குறைச்சிக்கிற ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.